நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இன்று நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் அற்புதமாக அலங்கரிக்க நம்மோடு இருக்கக்கூடியவர் பிரபல சங்கீத உபன்யாசகர் திருச்சி ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எந்த வயசில் நீங்கள் இந்த அற்புதமான கலையை தொடங்கினீர்கள்? அடி, என்னுடைய 20 வயசுலேருந்து சொற்பொழிவாற்றேன். பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன், சீரங்கை ஸ்கூலில் படித்தேன். ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே மாரல் கிளாஸில் ராமாயணம் சொல்லுவேன். நேஷனல் காலேஜில் தமிழ் பேச்சாளர். எங்கள் தகப்பனார் உபன்யாசம் நடத்துவர், அதில் போய் 5 வயசுலேருந்து கேட்டு கேட்டு. அப்புறம் எங்கள் அம்மாட்ட சங்கீதம் கற்றுனேன். எங்கள் பெரியப்பாவோட பஜனைக்கு போனேன். அதனால் சங்கீதம், பஜனை, உபன்யாசம் மூணுமே எனக்கு நல்ல சூழ்நிலையில் கிடச்சது. நான் உத்தியோகத்துக்கு போக வேண்டாம், இதுன்னே முழு நேர பணியாக வச்சுப்போம் அப்படின்னு சம்பாத்தியத்தை பற்றி நினைக்காமல் உபன்யாசம் பண்ணி அதில் வர வருமானத்தில் சாப்பிடுவோம் போரும்னு இருந்தேன். இப்போது 20 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீர்கள் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 43 வருடங்களாக நீங்கள் வந்து இந்த உபன்யாசத்தை உலகளாவிய செய்து கொண்டு வருகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை முழு நேரம், அதாவது ஃபுல் டைம் அப்படின்னு வேற நீங்கள் இப்போது சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ணின சேலஞ்சஸ் எப்படி இருந்தது? ஏன்னா அந்த காலத்தில், அந்த காலமோ இந்த காலமோ எதுவாக இருந்தாலும், நமக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது சர்டனாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு, ஏன்னா அந்த காலத்திலே பார்க்கும் பொழுது நிறைய பேர் உத்தியோகத்தையும் செய்கிறது உண்டு, இதையும் எடுத்துட்டது உண்டு. ஆனால் நீங்கள் இதை முழு நேரமாக எடுத்துட்ட பொழுது இதில் சந்தித்த நல்ல விஷயங்கள் என்ன, சந்தித்த சேலஞ்சஸ் என்ன? பொதுவாகவே ஒரு துறைக்கு வரணும்னா அதுக்கு பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாள், யாராவது இருக்கணும். குடும்பத்தில் இருந்தால் அவளுக்கு சுலபமாக மேடை கிடைக்கும், சங்கீத கச்சேரியோ உபன்யாசமோ வேறு எந்த துறைக்கு போனாலும் சரி, உத்தியோகமோ வியாபாரமோ எதுக்கு போனாலும் சரி, தாத்தா அப்பாலாம் ஃபீல்டில் இருந்தால் அவளுக்கு மேடை கிடைக்கிறது ரொம்ப சுலபம். எனக்கு என்ன சிரமம்னா, எங்கள் அப்பா உபன்யாசம் நடத்துகிறவராக போனார், உபன்யாசம் பண்ணுறவராக இல்லை. பண்ணுறவராக இருந்தால் எனக்கு லேபிள் இருக்கும், இன்னாரோட பையன்னு. எங்கள் அப்பா எல்லோரையும் உபன்யாசம் வச்சா, எல்லாரையும் கொண்டாடினானா, எல்லோரும் சொல்லுவாள் யங்ஸ்டர்ஸ் வரணும்னு, ஒருத்தரும் ஆதரிக்கலை. என்னை ரொம்ப ஆதரித்தது தஞ்சாவூர் டிஆர் கமலாமூர்த்தி அம்மா, உங்களோட பாட்டி. அது ரெக்கக்னைசேஷன் ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா பாட்டியும் ராஜமையர் தாத்தா அவர்களும் ரெண்டு பேரும் மிருதங்க வித்வான், அவர்கள் இருவரும் பேசின்றதை வந்து எங்கள் அப்பா இன்றைக்கி பகிர்ந்து கொண்டார். அதாவது கல்யாணராம பாகவதர் ஒரு சமயம் பாட்டியை பார்க்க வந்திருந்தார், அப்போ ராஜமையர் தாத்தாவும் கூட இருந்தார். அவர் கிளம்பினதுக்கப்புறம் ராஜமையர் தாத்தா ஒரு வார்த்தை சொன்னார், லேசில் அவர்கிட்டருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது, இந்த பயலுக்கு ஒரு கியாத்தி இருக்குது, நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்ட்டு வந்து எங்கள் பாட்டிகிட்ட வந்து அவர் சொன்னார். என்னிடத்துலேயே கமலா பாட்டி வந்து நிறைய முறை சொல்லியிருக்கா, நான் பெற்றெடுக்காத ஒரு பிள்ளை திருச்சி கல்யாணராமன் எனக்கு அப்படின்னு நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கா பாட்டி. ஆட்சேபனே இல்லை. அதாவது கமலாமூர்த்தி மாமி தமிழ்நாடு புற சொல்லலைன்னா இவ்வளவு பெரிய புகழ் வந்திருக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் பாட்டியை நினைக்கிறேன்னா, இப்போ சொன்னேன்னு ஒரு சங்கீத வித்வான்னா அவள் அப்பா பாடினா தாத்தா பாடினானா பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். இப்போது உனக்கே எடுத்துக்கோ, கமலாமூர்த்தி பேத்தின்னு ஒரு லேபிள் இருக்குது, அது எனக்கு அந்த லேபிள் கிடையாது. அப்போ இன்னொன்று, ஜாம்பவான்கள் உபன்யாசம், கிருபானந்த வாரியார், தூப்புல், கீரன், பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் உபன்யாசம் பண்ணுற போது நான் 20 வயசுக்கு ஆரம்பிக்கிறேன். மக்கள் வந்து அவ்வளவுக்கு எங்கிட்ட விஷயத்தை எதிர்பார்த்தா, அது அடியேனும் கொடுத்தேன். அதனால் உங்கள் பாட்டியோட சிபாரிசுன்னு சொல்கிறத விட என்னுடைய பெருமையை எல்லாருக்கும் எடுத்து சொன்னான். அதனால் இனிமேலாவது நான் அடியேன் என்ன சொல்கிறேன்னா, அந்த நடத்துகிறவாளுக்கு போய் கேட்கணும், யார் எங்கே சொல்கிறா, என்ன பண்ணுறா, இளைஞர்கள் அடுத்த தலைமுறையில் யார் வரா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவளுக்கு மேடை கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணணும். இப்போ கூட நான் பாலக்காட்டில் கல்பாத்தியில் உபன்யாசம் பண்ணேன், அங்கே ஒரு பொண்ணு உபன்யாசம் பண்ணுறான்னு சொன்னான். உடனே அந்த பொண்ணை 10 நிமிஷம் என் மேடையில் உபன்யாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சம்பாவனை பண்ணேன். நம்ம அப்படி பண்ணணும். நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் அப்படிங்கிறது, அந்த ரெக்கக்னிஷன் நிறைய இடங்களில் உங்களுடைய
ஒரு மெரிட்னாலையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் எங்க பாட்டி ஒரு பக்கம் சொன்னாலும், உங்க பாட்டி சொல்லுவா நான் சொன்னா போறாது, உங்ககிட்டயும் விஷயம் இருக்கு, நீ என்ன உபயோகப்படுத்தினேன்பா. அதாவது விஷயமும் வேணும். அந்த விஷயத்தை இதுக்கு சொல்லணுமா, விவேகானந்தர் அமெரிக்கா போனார்னா ராமநாதபுரம் ராஜா தான் சிபாரிசு பண்ணார். ஒருத்தர் எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும், யாரோ ஒருத்தர் தூண்டுகோலாக இருந்து உதவி பண்ணினாதான் எந்த துறையிலையும் ஒருத்தன் ஷைன் பண்ண முடியும். நிச்சயம். ஆனால் அவள்கிட்ட விஷயம் இருக்கணும். இப்போது நீங்கள் அதை ஃபுல் டைமாக எடுத்துட்டப்போ உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டிஸ் இருந்ததா? இல்லை, அந்த டைமில் நிறையவே திரவியம் வந்தது. என்ன ரீசன்னா, சின்ன பையன் உபன்யாசம் பண்ணுறேன்னு எல்லோரும் கூப்பிட்டேன். 20 வயசுலேருந்து ஒரு மெரிட்டு, இந்த வயசு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனாக இருந்தது. அப்போ நான் ஆரம்பிக்கிற போது லிட்ரேச்சராக தான் சொன்னேன், மியூசிக் சேர்த்துக்கலை. நான் அம்மாட்ட பாட்டு கற்றுன்னுருக்கோம், அந்த பாடணும்னு தோணி 1980 உபன்யாசம் ஆரம்பிச்சுட்டேன். 79 92 தான் ஒரு நாளைக்கு தீர்மானம் பண்ணி, நம்ம நடுவில் பாடினா என்ன, தியாக பிரம்மம் தீட்சிதர் புரந்தரதாசர் இதெல்லாம் பாடினா தான் ஒரு மெருகு பக்தி கூடும்னு ஒரு அபிப்பிராயம் வந்தது. பாட ஆரம்பித்தேன். என் தம்பி ஃப்ளூட்டிஸ்ட்டு, அவன் கேட்டான், நீ ஸ்ருதி பாக்ஸ் வச்சுக்க போகிறியான்னு கேட்டான். இல்லை, சிப்ளா மட்டும்தான் வச்சுக்க போகிறேன்னு. இப்போ ஆற்றுல பாடி பார்த்துக்கோன்னா, பாடி கூட பார்த்துக்கல. அன்றைக்கி பெரிய ஒரு சங்கீத வித்வான் வந்தார் உபன்யாசத்துக்கு, அது இந்த சிப்ளாவை எடுத்து நடுவில் நடுவில் பாடுவேன். தியாக பிரம்மம் தீட்சிதர் புரந்தரதாசர், உங்களுக்கு தியாக பிரம்மம் புரந்தரதாசர் இவாளெல்லாம் சொன்னால் தான் பக்தி மேலிடும். கிராமம் கிராமமாக போனேன். அவன் ஒன்றுமே தெரியாதவா, விவசாயியாக இருப்பா, மீன் பிடிக்கிறவனாக இருப்பா, இந்த திருவையர் சாமி பாட்டு இன்னும் ரெண்டு பாடும்பான். அவளுக்கு தியாக பிரம்மம்னு சொல்ல முடியாட்டாலும் அதில் என்ன பியூட்டின்னு தொலைக்காட்சியில் என்னை பார்த்துட்டு தினமும் என்னோடய ஃபேனாக இருந்து எல்லோரும் கேட்டான். எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா, டிகே பட்டம்மா அம்மா எல்லோரும், இல்லை எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா என்னை கூப்பிட்டா. நான் பேருந்தேன் பார்த்துக்க, எங்கள் ஆத்துக்காரி அம்மாவோட விழுந்து சேவித்து வரவே தான் நான் ராமாயணம் சொல்கிறேன்னு. அவ்வளவு பக்தி பணிவு பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய இசை கோயில் என்னை ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் பேசிகிட்டே உபன்யாசம் பண்ணி நடிக்கிறேள், நல்ல பேசுகிறேள், பேசிகிட்டே இருக்கிற போது டக்குன்னு சிப்ளா எடுத்து பாடுறேள், சுதி பாக்ஸ் வச்சுக்கல. இந்த அம்மா கேட்டால், நாங்கள்லாம் சங்கீத கச்சேரி பண்ணுற போது அடுத்த பாட்டு பாடுறோன்னா சுதி சேர்த்துண்டு அடுத்த கீர்த்தனை எடுப்போம், நீங்கள் எப்படி சுதி பாக்ஸே இல்லாமல் பாடுறேன்னு கேட்டு எனக்கு ஒரு கீர்த்தனை பாடி அர்த்தம் சொல்லிட்டு போங்கோன்னு சொன்னான். அது எப்படி எடுக்கிறேன்னு என்ன கேட்டால் சிப்ளா எடுத்துன்னு போனேன். இப்போ உங்களோடய பேசிகிட்டே இருக்கேன் ராமாயணத்தை பற்றினா. இப்போ நீங்களும் பாடுற சங்கீத உபன்யாசம் பண்ணுறேன், சுதி ஹம் பண்ணிப்பேன் அடுத்த பாட்டு எடுக்கிற போது. எனக்கு பேசிகிட்டே இருக்கிற போது தியாக பிரம்மம் ராமன்கிட்ட முறையிடுறார், ராமா என் மேலே கோபமானு கேட்குறார், ஜலமேல பாருங்க, அந்த ஸ்ருதி பாக்ஸ் என்கிட்ட கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய சங்கீத வித்வான் சொன்னார், உங்களுக்கு பகவான் தொண்டையிலேயே தம்புரா வச்சு அனுப்பிச்சிருக்காரு. அதனால் அதில் இன்னும் ஒன்று என்னென்னா, இப்போது என்னாச்சுன்னா, மிந்தி ஹரிக்கதை சங்கீத உபன்யாசம்னு தனியாக பண்ணியிருந்தா, இப்போ நான் இலக்கியத்திலே இதையும் சேர்த்து பண்ணுறதுனால மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. அதாவது பீப்புள் வந்து பக்தியை விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும், வியாபாரத்துக்கு போனாலும், தொலைக்காட்சியில் எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் கோவிலுக்கு வரணும், பக்திக்கு வரணும், அது இருக்குது. இப்போ பக்திக்கு வரணும் அப்படின்னு சொன்ன பொழுது உங்களை பற்றின ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கும் உஞ்சவிருத்தி எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சனாதன தர்மத்தோடு ஒன்றி நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். இது எப்படி சாத்தியமாக இருக்குது இன்றைக்கும்? இன்றைக்கும் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன், வெங்காயம் முண்டு எப்பவும் சாப்பிட மாட்டேன். நம்ம கடைப்பிடிக்கணும்னா கடைப்பிடிக்கலாம். உஞ்சவிருத்தி அந்தனரோட தர்மம். இதை போய் நான் புதுக்கோட்டை பாவத்தை எடுத்துட்டேன். சூத்திரமே எடுத்துக்க வேண்டாம், கல்யாணம் ஆனாலே எடுக்கணும்னு இருக்குது. உபநயனம் பண்ணால் பவதி பிக்ஷாந்தேகின்னு போகிற மாதிரி இன்னமும் எடுக்கிறேன். அதில் நிறைய வரவேற்பு. நான் எல்லா தெருவும் போகிறேன், எல்லாரும் அச்சத்தை போடுறா. இந்த உஞ்சவிருத்தி தர்மத்தை சொன்னால் புரிஞ்சுட்டான். உஞ்சம்னா பிடின்னு அர்த்தம். அதுதான் பரமாச்சாரியார் பிடியரசி திட்டம்னு கொண்டு வந்தார்.
இந்த அட்சய பாத்திரம் வச்சுப்போம், இங்கே ராமநாம சூத்திர கயிறு ஜபம் பண்ணி இந்த அட்சய பாத்திரத்தை கிருஷ்ணரே தாங்கிறத ஐதீகம், அதில் கிருஷ்ணருக்கு போடுறான். அதில் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் உஞ்சவர்த்திக்கு அட்சத்தை போட்டு புண்ணு கல்யாணம் கடன்லாம் நிவர்த்தியாகி காலம்பி சந்திரன் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. நான் அதை மலேசியாலேயே ரோட்டில் எடுத்தேன். அந்த வெளிநாட்டுக்காரெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு பணத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணேன். இன்னமும் நான் நாகர்கோவிலில் உபன்யாசம் முடிச்சுட்டு மதுரையில் வைகை எக்ஸ்பிரஸை பிடிக்கிறேன்னா அரை கால் மணிக்கு பிளாட்ஃபார்ம்லேயே எடுத்துருவேன், அட்சதை போட வருவேன். ஆனால் ஒரு தடவை அரை காலுக்கு ட்ரெயின் சென்டரில் நான் அதுக்கறியும் கிளம்பிட்டோம். 4 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும், 4:30 5 மணி சென்ட்ரல் போயாச்சு. சென்ட்ரல்லையே எடுத்தேன். அப்போது ஒரு பஜனை பாதர் வெளியூர் போயிட்டு வரார், சேவிச்சார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய தர்மம் சந்தியாவந்தனத்தை பண்ணுறதோ இஞ்சி உறுதி எடுக்கிறதோ நல்லா கடைப்பிடிக்கலாம், எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது, நிறைய ஆதரவு. அதே மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ நீங்கள் அவளுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேள் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், செஞ்சுட்டே இருக்கேன். இன்னும் என்னென்ன அது போல நற்காரியங்கள்? அது எங்கள் அப்பா அந்த நாளில் எல்லாரையும் உபன்யாசம் வச்சார். ரொம்ப பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். இங்கே அபிராமபுரத்தில் குருகுலம்னு இருக்குது, தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பெரிய உபன்யாசகர், மாமேதை. வேதம் ராமாயணத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா பரமாச்சாரியாரே சிங்கேரி பெரியவர்லாம் வேதத்தில் ராமாயணத்தில் சந்தேகம் வந்தால் அவரை கேட்பாளாம். அவருக்கு அம்பாள் பக்தர். ஒரு மேடையிலேயே அந்த காலத்தில் 10 நாள் தர சம்பாவனையை வேஷ்டி போட எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வரோம். நீ பூனல் போடுறேனே, நீ வந்து கல்யாணம் பண்ணுறேனே கொடுன்னு கொடுத்துட்டு வரோம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேதி ஒரு மாதிரி கொடுத்துருவோம், கையில் வச்சுக்காது. எங்கள் அப்பா அவரை சொல்லி சொல்லி தான் வளர்த்தார். இப்போது வெளிநாடு அப்படின்ட்டு வந்து 2-3 இடம் இப்போ மலேசியா போயிட்டு வந்ததை பற்றியும், அது போல் வெளிநாட்டிலேருந்து வசூல் பண்ணிட்டு வந்து இங்கே பல நற்காரியங்கள் பண்ணுறதாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீர்கள். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வெளிநாடு பிரயாணங்கள், நீங்கள் செய்ததை பற்றி அதனுடைய அனுபவங்கள்? தொலைக்காட்சி பார்த்துட்டு தான் கூப்பிட்டா, அங்கே எல்லா ஊர்லேயும் நான் கேட்குறேன். பக்தி வந்து இல்லாமலே இல்லை. எல்லாருக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, என்ன உத்தியோகம் பார்த்து வியாபாரம் பண்ணாலும் கவலை எல்லாருக்கும் இருக்கும். ஒன்று வியாபாரத்தில் வருமானம் வராமல் இருக்கும், உத்தியோகத்தில் முடை இருக்கும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும். நீங்கள் கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. யாரையா போய் கேளுங்க, ஏதோ ஒரு கவலை சொல்லுவான். எவ்வளோ சம்பாத்தியம் வந்தாலும் நிம்மதி இருக்காது. நான் உபன்யாசத்திலே சொல்லுவேன், எல்லோரும் வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், சம்பாதிக்கணும்னு பகவானை கேட்டான், கொடுத்துட்டான். யாரும் நிம்மதி வேணும்னு கேட்குறத மறந்துட்டான். இந்த நிம்மதிங்கிற ஃபியூஸ் வேறு பிடிங்க வச்சுட்டான். அதைத்தான் இப்போ சொல்லுவேன், அடிக்கடி நிம்மதி வேணும்னு கேளுங்கோ, தானே அதில் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்னு உபன்யாசத்தில் சொல்லுவேன். ராமாயணம் வந்து சூரிய வம்சம், பாரதம் வந்து சந்திர வம்சம். நவகிரகத்தை வச்சு தான் அவன் ஆட்டி படைக்கிறான். தெய்வபக்தி தேசபக்தி முக்கியம். ஆம், தேசபக்திங்கிற நம்ம பூமியவே மாதாங்கிறோம், பாரத மாதா. அதனால் நமக்கு நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழற பூமியை குறையே சொல்லப்படாது. எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நமக்கு எல்லா ஊரும் வேணும். உபன்யாசங்கள் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல பண்ணது உண்டு. விருதுகள் அப்படின்ட்டு எந்த மாதிரி விருதுகள் உங்களுக்கு கிடச்சிருக்கு? அதோடு இல்லாமல் இப்போ ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, இவரோட கதையை கேட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு கதை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது, இவருடைய கதையை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து யாராவது சொன்னது உண்டா? இருக்கா, நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பட்டிமன்றம் பேசுகிறவா எல்லாரும் சொல்லியிருக்கா. எல்லா ஊர்லேயும் எனக்கு 20 வயசுலேருந்தே நிறைய பட்டம் கம்பராமாயண செம்மல். ஒரு இடத்துல ஒருனா தான் உபன்யாசம் பண்ணேன் வள்ளலாரை பற்றி, உடனே சொற்புயல்னு பட்டம், இப்படி நிறைய பட்டங்கள். நான் ஒத்தரையும் தேடின்னு போனதில்லை. எனக்கு ராஜாங்கத்துலேயும் கொடுத்துருக்கா கலைமாமணி பட்டம். இதில் நீங்கள் இன்ஸ்பிரேஷனுங்கிறது கேட்டல, யாராவது சொல்கிறாடான்னு. யாராவது சொல்கிறது இருக்கட்டும், உங்கள் பாட்டியே என் உபன்யாசத்தில் வந்து உட்காந்து கேட்பான். ஆமாம், அந்த தஞ்சாவூர் மேலே வீதியில் பஸ்ஸு போகிறத பஸ்ஸை திருப்பி அடுத்த தெருவுக்கு விட்டுருவான், 3000 பேர் உட்காந்துருப்பான். உங்கள் பாட்டியோட அம்மா சொல்லுவாள், கல்யாண டிராமா இன்றைக்கி இந்த இடம் இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் கமலா நோட் பண்ணிக்கோம்பா அப்படி. நான் சொன்னேன், என்ன பாட்டி நான் புதுசாக சொன்னேன், இல்லை இல்லை இந்த இடம் புதுசு அப்படின்னு. அதாவது
நம்ம எவ்வளவு படித்தாலும் சரி நமக்கு தோணிகிட்டே இருக்கணும், பகவத் தியானத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை உலகமே நாடக மேடை, அதில் நம்ம நடிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு உபன்யாசத்தில். இது எனக்கு ரொம்ப நாளாக தோணிந்த போது நாடக மேடைங்கிற அப்படிங்கிற போது இந்த இங்கிலீஷ் பதம் ஞாபகத்துக்கு வந்தது. இங்கிலீஷில் வந்து ட்ராமாங்கிறோம். இந்த ட்ராமாவுக்கு விளக்கம் கொடுத்தேன் ஸ்பாண்டேனியஸாக ஒரு மேடையில். ட்ராமாவில் பாருங்கோ ராமா இருக்குது, டி ராமா, டி ராமானா தசரத ராமா அப்படின்னு மேடையில் விளக்கம் கொடுத்தேன். நிறைய நான் அந்த மாதிரி அழகாக கேட்டிருக்கேன். அது மாதிரி நம்ம ரொம்ப லைஃப்பில் சிங்க் ஆகும்போது நம்மளை காப்பாற்றுற ஷிப்பு வர்ஷிப் அதை சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்ன சொல்லியிருக்கேன் எப்படி, அதுவும் ஒரு மேடையில் ஸ்பான்டேனியஸாக சொன்னேன் அன்றைக்கி உபன்யாசம் பண்ணுற போது. நம்ம இல்லற கடலில் குதிக்கிறோம், அதில் வந்து முதல்ல ஒரு கப்பலில் குதிக்கிறோம், அது வந்து ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கப்புறமா ஸ்கூல் காலேஜ் போகிறோம், இன்னொரு கப்பலுக்கு மாறுறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதுதான் முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்துட்டேன் உபன்யாசத்துக்கு போனபோது, கல்யாணம் ஆகிறது ஆத்துக்காரி ஒரு ஷிப்பு கொண்டுற, அதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு சொன்னேன். இப்படி மூணு ஷிப்பில் மாறி மாறி ட்ராவல் பண்ணுறோம், இதில் பெரிய மீன் வந்து தாக்கும் செல்ஃபிஷ்ன்னு. அதனால் இந்த சமுத்திரத்தில் போனால் பகவானை அடைய முடியாது, டிவோஷன் பக்தி சாகரம் அதில் போகணும், அதில் போகிறதுக்கு ஒர்ஷிப்பு வேணும் அப்படின்னு சொன்னேன். இது ஸ்பான்டேனியஸாக தோணித்து ஒரு மேடை. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இப்போது அடுத்த ஜெனரேஷன், இப்போ நம்ம பேசின் வரும்பொழுது பார்த்துட்டு வரோம், அடுத்த ஜெனரேஷன் இந்த கலையை எப்படி பார்க்கின்றார்கள், இந்த கலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கா? இருக்குது. இதில் இன்னொன்றும், அந்த காலத்தில் வந்து ரேடியோ இருந்தது, அப்புறம் தொலைக்காட்சி வந்தது, இப்போ ஃபோன் வந்துருத்து, உலகம் உங்கள் கையில்ங்கிறான். அதில் தட்டினா என்னெல்லாமும் வருது, அதில் இந்த உபன்யாசம் பஜனை பாட்டு கச்சேரி வருது. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அந்த தொலைக்காட்சியில் எனக்கு வந்த புகழை விட இந்த ஃபோனில் எக்கச்சக்க பேர் பார்க்குறான். அதில் என்னன்னு கேட்டாங்க, இதில் ஒரு சௌரியம் என்னென்னா எந்த நேரமும் பார்க்கலாம். உபன்யாசம் பண்ணுறோன்னா இப்போ தசரதம் வந்தால் கை கை காலில் விழுந்தான்னா அது நல்லா இருக்காது, அந்த இடத்துல அழுதாக தான் நல்லாயிருக்கும். இப்போ திரௌபதி கதை வந்து துச்சாசனம் வந்தான் பிடிச்சி இழுத்துன்னு வந்தான் சபையில் போட்டான், புடவை பிடிச்சி இழுத்தான் புடவை வந்ததுன்னா நல்லா இருக்காது. அது அந்த அதை அதை அந்த கதாபாத்திரமாக மாறி நம்ம வந்து சொல்கிற போது தான் ஒன்றுவா எல்லோரும். திரௌபதியை சபையில் இழந்துட்டான், இழுத்துன்னு வாங்குறான், துச்சாசனம் போகிறான், திரௌபதி காந்தாரி பக்கத்தில் இருக்கா, என்கிட்டே வராதே துச்சாசனம், இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவன் தன்னை சுமந்த தாயிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ, தன் கணவனிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ, உன்னிடத்திலே சொல்லுகின்ற பாவியாகிவிட்டேன், யான் பைஷ்டாஸ்திரி ஓராடை அணிந்த மாதவிலக்குடையாள் என்றான். அவள் கூந்தலை பற்றி தர தர என்று இழுத்து கொண்டு வந்து சபையிலே தள்ளுகிறான். கதறினாளா கிருஷ்ண துவாரகாவாசின் குவாசி யாதவனந்தன. அவள் தன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சின்னு கூப்பிட்டா, கடைசியில் ரெண்டு கையும் விட்டுட்டு ஏ கிரிதாரி ஏ துவாரகா நாதான்னு கூப்பிட்டாள். வஸ்திரம் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றி போய் சொன்னால் தான் கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான். உங்களுக்கு அவள் அப்போ தான் உருகுவா. அதாவது இந்த உபன்யாச கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்தான ஒன்று. அதாவது ஒரு மோனோ ஆக்டிங், சங்கீதம், அதுல இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் அப் காமெடின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, நம்ம அதை ஹாஸ்யம் அப்படின்ட்டு சொல்றோம். இப்படி எல்லா கலைகளும் சேர்ந்து ஒரே கலையாக இருக்கக்கூடியது தலை கலையின். அதனால தான் இந்த ஹரிக்கதை உபன்யாசங்களினுடைய ஒரு பெருமையை சொல்றோம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தருக்கு, இப்போ எங்கள் பாட்டி எடுத்துட்டா பாகவதர் திருவியாறு ஸ்ரீ அண்ணாசாமி பாகவதர் பாணி அப்படின்னு சொல்லுவா, அது போல உங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்ததற்கு முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, நம்மளுடைய நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுடைய பாணியில் ஒரு உபன்யாசம். அதில் என்னென்னா, எங்கள் ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டு உபன்யாசத்தில் சேங்காலிபுரம் பெரியவர் வாரியார் சுவாமி, முதல்ல ஆரம்பித்தது வாரியார் கீரன் மாதிரி தான், அப்புறம் தான் சங்கீதம் சேர்த்துட்டேன். நிறைய விஷயம் சொல்லணுங்கிறது தூப்பு லட்சுமி நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஒரு வான்மீகி ஸ்லோகம் சொன்னோடனே கம்பன் ஆழ்வார் பட்டினத்தார் தியாகபுரமோ எல்லாம் சொல்லுவார். அதை எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுண்டேன். என் உபன்யாசத்தை கேட்குற வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், ராமாயணத்தை எடுத்து ஒரு பாட்டு சொன்னவுடனே உடனே வில்லிபுத்தூர் என்ன சொன்னார், ஆழ்வார் என்ன சொன்னார், பட்டினத்தார் என்ன சொன்னார், இதுதான் என்னோடய பாணி. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுவேன்.
அதனால் அதில் என்னோட மாஸ்டர் பிசி பாரதம் ராமாயணமும் உண்டு. ராமாயணம் திருநெல்வேலியில் ஒரு வருஷம் சொன்னேன், மதுரையில் ஒரு வருஷம் சொன்னேன், இப்போ எல்லோரும் பாரதம் சொல்லணுங்கிற. அதில் நம்ம அந்த இப்போ சொன்னேனே திரௌபதி கதை கதாபாத்திரமாக மாறணும்னு, அந்த மாதிரி மாறணும். நம்ம கர்ணன் போய் குந்தி தேவியை பார்க்குறான், குந்தி தேவி நான் தான் தாயின்னு சொல்கிறேன் அங்கேருந்து, சொல்ல போகிறேன் அங்கேருந்து. அப்பொழுது கர்ணன் சொல்கிறான் அங்கேருந்து, இந்த உலகத்திலே க்ஷத்ரியனுக்குரிய வீரம் இருந்தும் நீ எவனுக்கு பிறந்தவன், பிறப்பறியாதவன், தேரோட்டி மகன், மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன் என்று அனைவரும் பிதற்றி விட்டார்கள். தாயே, நீங்கள் தான் என் தாய் என்று தெரிந்திருக்குமே, ஆனால் நான் என்னை எதிர்த்தவர்களுடைய நாவை துண்டித்திருப்பேன் என்றான். குந்தி தேவி பேசுவாள், மகனே கர்ணா, 105 பேரும் உன் திருவடியை பிடிக்க சிம்மாசனத்திலே இருக்கலாம், என்னோடு வா மகனே. வருகை என் மதலாய் இளைஞரை வரும் நின் மலரடைய அன்பினால் பணித்து மனமொத்து ஏவல் புரிய இன்றி அன்று பெற்றவளைப் போல் சன்னியத்தில் பால் பெருக கண்ணீரால் அவனை பார்த்து சொல்ல, தாயே, இந்த உலகத்திலே க்ஷத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை பெற்றவள் என்ன காரணமோ தெரியவில்லை, அவள் அணிந்திருந்த ஆடையை வைத்து விடுத்திருக்கிறாள், எத்தனையோ தாய்மார்கள் நான் தான் உன் தாய், நான் தான் உன் தாய் என்று வந்தார்கள், அவர்கள் கையிலே இந்த ஆடையை கொடுத்தேன், எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார்கள், நீங்கள் அணிந்து கொண்டு உயிரோடு இருப்பீர்களே, ஆனால் உங்களை என் தாய் என நம்புவேன் என்று சொல்லி எவ்வளவு ஆடையை வைத்தாலோ அவள் கையிலே ஆடையை கொடுக்கிறான். ஆடையை அணிந்து கொண்டு அவள் உயிரோடு இருப்பதை பார்த்தான், தாயே என்று கதறிக்கொண்டு கீழே விழுந்தான். மயக்கமுற்ற குந்தி தேவி எழுந்திருப்பாள், நெடிய மாலை போல் இருக்கின்ற கர்ணனை கட்டி அணைத்து, குழந்தாய், இந்த பாவி செய்த கொடுமை அனுபவித்தது நீதானா, என்னோடு வா, 105 பேரும் உன் திருவடியை பிடிக்க சிம்மாசனத்திலே இருக்கலாம், என்னோடு வா மகனே, நமக்கு அரசாட்சி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், என்னோடு வா மகனே, என்னோடு வா. தாயே, என்னை யார் என்று தெரியாத காலத்திலே அங்க நாட்டுக்கு அதிபதியாக்கி அவனை விடுத்து எப்படி வர முடியும், நீங்கள் அழைப்பது போல நான் வந்து பிரயோஜனம் இல்லை, கவச குண்டலத்தை இந்திரனுக்கு இப்பொழுதுதான் கொடுத்தேன், நீங்கள் அழைப்பது போல ஐவரோடு வந்து சேர்ந்து ஆறாவதனாக நின்று யுத்தம் நடத்தினாலும் சாவுதான், 100 பேர் பக்கத்தில் இருந்து யுத்தம் நடத்தினாலும் சாவுதான், 1000 சாவு, 100 சாவு. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கதாபாத்திரமாக மாறி சொன்னால்தான் கேட்பேன். இல்லை இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், தனம் நீங்கள் கேட்டால போய் எப்படி சௌக்கியமாக சம்ம, அதை பற்றியே கவலைப்பட்டது கிடையாது, யார் என்ன கொடுக்குறாலும் பையில் வச்சுன்னு வந்துடுவேன், இவ்வளோ கொடுத்தேன்னு அவள் சொல்லுவாள், சந்தோஷம்னு வந்துடுவேன். அதனால் இது வந்து ப்ரொஃபஷன் இல்லை, இது வந்து கலை. நம்ம மதத்துலேயே ஆயக்கலை 64 சொல்லியிருக்க. அதனால் அவ்வளவு எல்லாரும் இளைஞர்கள் வரா, பக்தியாக இருக்கா, நிறைய அடுத்த ஜெனரேஷனில் வந்துன்னு இருக்கா, வரணும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் வந்து நல்லா புகழடையணும். நீ இப்போ நல்லா அறிக்கதை பண்ணுற, நீ சின்னவ நல்லா வரணும், நல்லா மேலே மேலே வந்து சொல்லி பக்தாளுக்கு பக்தியை பரப்பணும்னு ரெங்கநாதனை வேண்டிக்கிறேன். என்னையும் கூப்பிட்டு, எளியனை கூப்பிட்டு, இதில் வந்து இந்த தொலைக்காட்சியில் என்ன பொதிக்க தொலைக்காட்சியில் இப்படி என்ன பேட்டி எடுத்து எல்லாருக்கும் நல்லதை சொல்ல வச்ச எல்லாருக்கும் வந்தனம் தெரிவிச்சு, மனமார்ந்த நன்றிகள். ராதே கிருஷ்ணன்.